வணக்கம். விஜயகாந்த் அவர்கள் முகத்தை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தங்கை செல்வி அவர்கள் செய்த செயல். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலை மறைந்தார். அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலதரப்பட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை சென்னை தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதன்படி இன்று காலை முதலே சென்னை தீவுத்திடலில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடியுள்ளனர். இதற்கிடையே நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதி அவர்களது குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். குறிப்பாக நடிகர் விஜயகாந்த், பிரேமலதா ஆகியோரது திருமணம் கலைஞர் கருணாநிதி அவர்களது முன்னிலையில் தான் நடைபெற்றது. அதன்படி அரசியலை தாண்டி கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் விஜயகாந்த் அவர்கள். மேலும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களோடும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நல்ல நட்புறவில் இருந்தனர். அதன்படி விஜயகாந்த் அவர்களது மறைவு செய்தி அறிந்தவுடன் நேற்று அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓடி சென்று முதலாளாக அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில் இன்றைய தினம் விஜயகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சகோதரி செல்வி, சகோதரர் மு க தமிழரசு மற்றும் நடிகர் அருள்நிதி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தங்கை செல்வி அவர்கள் சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் அவர்களது முகத்தை பார்த்தவுடன் கண் கலங்கி அழுதார். அத்துடன் அருகே நின்று கொண்டிருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கட்டிப்பிடித்து கதறி அழுதார் செல்வி அவர்கள். அத்துடன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடு சிறிது நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கிடையே சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் அவர்களை காண வரும் பொதுமக்களுக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 3000 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருவதால் வாகனங்கள் காமராஜர் சாலையில் இருந்தும், மன்றோ சிலை மற்றும் சென்ட்ரல் வழியாகவும் தீவுத்திடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.